ரிசப்ஷனுக்கு கல்யாண வீடு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்து அனைவரையும் நிலைக்குலைய வைத்துவிட்டது. தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவருக்கு வயது 30 ஆகுது. இவர் கோமதி அப்படின்ற பெண்ணை காதலிச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த கோமதி. பெரம்பலூர் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் போதே இருவருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. கோமதிக்கும் 30 வயது ஆகியிருக்கு. சுரேஷ்குமார் பிஇ முடித்துவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்தாரு. கோமதி கோட்டக்குப்பம் நகராட்சி ஊழியராக வேலை பார்த்து வராங்க. படிக்கும் போது ஏற்பட்ட காதல் இத்தனை வருட காலமாகவே தொடர்ந்து வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவர்களது காதல் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்திருக்கு. இரு குடும்பத்தினரும் பேசி திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க. நவம்பர் 10 தேதி, அதாவது நேற்றைய தினம், இவர்களுக்கு திருமணம் நிச்சயமானது. புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலில் இவர்களோட திருமணம் நடந்தது. உறவினர்களும் நண்பர்களும் கூடி வந்து மணமக்களை வாழ்த்தினாங்க. நேற்று மாலை கோட்டக்குப்பம் தனியார் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ரிசப்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமணம் முடிந்து அனைவரும் விருந்து சாப்பிட்டிருக்காங்க. பிறகு சிறிது நேரத்திலேயே ரிசப்ஷன் நிகழ்ச்சிகள் தொடங்கியிருக்கு. மாப்பிள்ளை சுரேஷ்குமார் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆனாரு. இவங்க சென்னை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால வரவேற்பு நிகழ்ச்சிக்கு முன்னதாக கோட்டக்குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஜில் சுரேஷ்குமார் குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சுரேஷ்குமாரும் ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு ரூமுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வெளியில வரவே இல்லை. இதனால சந்தேகமடைந்த பெற்றோர் ரூமுக்குள்ள எட்டி பார்த்திருக்காங்க. அப்போது சுரேஷ்குமார் மயங்கி நிலையில கீழே விழுந்து கிடந்திருக்காரு. அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் சுரேஷ்குமாரை மீட்டு புதுவை ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றிருக்காங்க. ஆனா வழியிலேயே சுரேஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தாரு. தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையில போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சுரேஷ்குமார் உடலை மீட்டு போஸ்ட்மார்டம் செய்வதற்காக புதுவை ஜிப்மர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமார் மர்மமான முறையில இறந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. சுரேஷ்குமாரோட சடலத்தை கண்டு பெற்றோர்கள் கதறி கதறி அழுதாங்க. புது தாலியின் வாசம் கூட மறையாமல் புதுமண பெண் கோமதி நிலை குலைந்து போயிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தால்தான் சுரேஷ்குமார் மரணத்துக்கு காரணம் தெரிய வரும். காலையில திருமணம் நடைபெற்ற நிலையில அன்றைக்கு சாயங்காலமே புது மாப்பிள்ளை இருந்தது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.